பெண்களுக்கான உள்ளாடைகளுக்கென்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ் மல்டி பிராண்டட் இன்னர்வேர்ஸ் எக்கச்சக்க மாடல்கள் டிசைன்கள் வெரைட்டிஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் நைட்டிஸ் நைட் சூட்ஸ் ஸ்போர்ட்ஸ் வேர் ட்ராக் பேண்ட்ஸ் என அனைத்தும் ஒரே இடத்தில் ரவி கலர்ஸ் இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸின் ஒரு அங்கம் ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் நேரு வீதி புதுச்சேரி இந்தியன் பாடி பில்டர்ஸ் அசோசியேஷன் புதுச்சேரி பாடி பில்டர்ஸ் மற்றும் ஃபிட்னஸ் இணைந்து 12வது ஜூனியர் மிஸ்டர் இந்தியா 2022 ஆணழகன் போட்டி உப்பளம் ராஜீவ்காந்தி உள் விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. இதில் ஜூனியர் பாடி பில்டர்ஸ் பிரிவு, மாஸ்டர் பிரிவு, மாற்றுத்திறனாளிகள் பிரிவு, பெண்கள் பிரிவு என பல்வேறு பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு, புதுச்சேரி உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 12 வீராங்கனைகள் உட்பட 252 வீரர்கள் கலந்து கொண்டனர். இப்போட்டியில் கலந்து கொண்டவர்கள் தங்களது உடல் அமைப்புக்கு ஏற்றவாறு தனித்திறமைகளை வெளிப்படுத்தினர். இது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. இதில் மாற்றுத்திறனாளிகள் பிரிவில் 60 கிலோ எடை பிரிவில் சென்னை கொடுங்கையூரைச் சேர்ந்த சுரேஷ் என்பவர் ஆணழகன் பட்டத்தை வென்றார். இதேபோல் பல்வேறு பிரிவில் ஆணழகன் பட்டத்தை வென்றவர்களுக்கு பதக்கங்கள், சான்றிதழ்களை அமைச்சர்கள் நமச்சிவாயம், தேனி ஜெயக்குமார் ஆகியோர் வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இதற்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி பாடி பில்டர்ஸ் மற்றும் ஃபிட்னஸ் சேர்மன் ரமேஷ்குமார், தலைவர் கணேஷ், செயலாளர் முகுந்தன் மற்றும் நிர்வாகிகள் விக்டர் ஜெகநாதன், பழனி ராமச்சந்திர மூர்த்தி, பழனிவேல் ஆகியோர் செய்திருந்தனர். முத்து சில்க் ஹவுஸ் பாண்டிச்சேரி ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் மட்டும்.